தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளின் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதை கண்டித்து 5 இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மொத்தமாக 60 வார்டுகளில் 26 வாரங்களில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் குளம் போல் தேங்கி கிடக்கிறது. ஆனால் தேங்கி கிடக்கும் மழைநீரை வெளியேற்றுவதில் மாநகராட்சி நிர்வாகம் கால தாமதம் ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, முல்லை நகர், ராம் நகர், சுந்தரவேல்புரம், கொத்தனார் காலனி போன்ற இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் சுமார் 5 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழை தண்ணீரை போர்க்கால அடிப்படையில் உடனே வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினார். கேடிஸ் நகர், கவுசியம் போர்டு, முல்லை நகர் எல்லா பகுதியிலுமே தண்ணி சூழ்ந்துருக்கு சார். இப்ப போராடணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதாவது முத்தமா காலனி தண்ணி பகுதியை வெட்டி விட்டாங்க. கேடிஸ் நகர் சென்டர்ல வச்சிருந்த மோட்டரை ஆஃப் பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கனிமொழி மேடம் வந்திருக்காங்க. ஒரு பைய அரிசியும் கொஞ்சம் ஒரு பாய் ஒரு போர்வை இதை மட்டும் குடுத்துட்டு போனா நிரந்தர தீர்வு ஆயிருமா? அதுவும் அவங்க குடுக்கல, கட்சியில உள்ளவங்க குடுத்துருக்காங்க. அதாவது நாங்க கேட்க போறது ஒண்ணுமே கிடையாது. போலீஸ் இப்ப வந்து சொல்றாங்க உங்க மேல கேஸ் போட்டுருவோம் அப்படி. என்ன கேஸ் போட முடியும் மக்கள்னால சொல்லுங்க. ஒரு ஆள் வாராரு 5000 ரூபாய்க்கு இடம் கிடைச்சிச்சு, நீ வளைச்சு போட்டு வாங்கிட்டியான்னு கேக்காரு. அதாவது 5000 ரூபாய்க்கு இடம் கிடைச்சிச்சு, வளைச்சு போட்டு வாங்கல. கஷ்டத்தோட சூழ்நிலை எங்க இடம் கிடைக்குன்னு பாத்து போயிருப்பாங்க மக்கள், சரியா? அதற்காக இகழ்ச்சிமா ஏளனமா எல்லாம் பேசக்கூடாது. மக்களை தண்ணியை எடுக்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களை யாரையுமே நாங்க போராடி சண்டை போடணும், பஸ் நிப்பாட்டணும் அப்படிலாம் ஹவுசிங் போர்டுல குடியிருக்கோம் சார். எங்களுக்கு தண்ணி வந்து 8 நாள் ஆச்சு. மோட்டர் வச்சாங்க, தண்ணி எடுக்கல. சும்மா மோட்டரை கொண்டு வச்சுட்டு சும்மா வச்சுட்டு போயிட்டாங்க. யாருமே எதுவுமே செஞ்சு தரல. தண்ணி நான் கட்டிதான் கிடக்கு. இது 20 வருஷமா இப்படி இருந்த ரோடு கிடையாது. இப்ப 4 வருஷமா இந்த ரோடு போட்டதுனாலதான் அந்த தண்ணி உள்ள வந்தது. இந்த ரோட்டுக்கு எல்லாம் ஒரு கான் போட சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.